வெல்கம் டு சாத்தியம் கிரியேஷன்ஸ் நம்ம சேனல் நிறைய மூலிகை பொருட்கள் இருக்கிறது லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்கு அதில் நீங்கள் வாங்கிக்கலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஆன்டிஸ் அதாவது முதிர் அப்படின்னு சொல்லிட்டு கொக்கோகம் வர்ணி கேட்கக்கூடிய முதிர் பிடித்த செக்ஸ் பொசிஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்ப்போம் ஏன் அப்படின்னாக்கா புதுசாக கல்யாணம் ஆண்களுடைய ஆதிக்கம் வந்து அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி ஏஜ் ஆக ஆக பெண்களுடைய ஆதிக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து ஒரு சில பொசிஷன் பிடிச்சிருக்கும் அதை வந்து ஓப்பனாக சொல்ல ஆரம்பிப்பாங்க ஸோ அந்த மாதிரி சொன்னாக்கா என்ன மாதிரியான பொசிஷன்ஸ் அவங்களுக்கு பிடிக்கும் ஏன் பிடிக்கும் அப்படின்றத பற்றி பார்ப்போம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா கவுகேல் உமன் ஆன் டாப் அப்படின்னு சொல்லலாம் பெண்கள் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய பொசிஷன் இந்த பொசிஷன் பார்த்தீங்கன்னா உண்மையான பட்டையை கலப்பக்கூடிய பொசிஷன் இது ஏன் பெண்களுக்கு பிடிக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இதில் மிக முக்கியமான ரெண்டு காரணம் இருக்குது ஒன்று வந்து மிஷினரி பொசிஷன் மாதிரி ஆண்கள் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய பொசிஷன் விட்டாக்கா பையன் உழவு விட்டுருவான்னு தெரியும் அவங்களுக்கு நல்லாவே ஏன் அப்படின்னாக்கா மிஷினரி புஷனில் ஃபுல் பாடி எனர்ஜியோடு வந்து ஆண் வந்து செயல்பட வேண்டியதாக இருக்கும் அதுவும் இல்லாமல் முட்டி வலிக்கும் மூட்டு வலிக்கும் சரியான குஷனிங் இல்லை அப்படின்னாக்கா ஸோ இந்த மாதிரியான நேரத்தில் பார்த்திங்கன்னா டப்புன்னு ஒழு விட்டுருவாப்புல உழுவு விட்டு படுத்துருவாப்புல அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாக்கா பெண்கள் வந்து எப்பயுமே பெண்களும் இல்லை எல்லாருமே ஆண் பெண் ரெண்டு பேருமே ரொம்ப நேரம் நீண்ட உடலூர் வச்சுக்கணும் விஜய்நாளில் உள்ளே விட்ட உடனே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆயிரம் கை வந்து நம்மளை அணைச்சி பிடிச்ச மாரி ஆணு வந்து ஜவ்வன பிடிச்சிக்கிட்டு நிற்கும் ஸோ அந்த மாதிரி பிடிச்சிட்டு இருக்குள்ளே இன்னும் செய்யணும் இன்னும் செய்யணுன்ற ஒரு எண்ணம் வந்து மனசுக்குள்ளே தோன்றுக்கிட்டே இருக்கும் ஆனால் நம்ம பயிலும் என்ன பண்ணுவோம்னா டபார்னா கக்கி விட்டு படுத்துருவானுங்க ஸோ அதனால் வந்து பெண்கள் எப்பயுமே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க பெண்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து ரொம்ப நேரம் செய்யணுன்னு ஆசைப்படக்குள்ள நமக்கு எந்த நேரத்தை ஒழுகும் என்ன மாதிரி ஃபேஸ் ரியாக்ஷனில் நமக்கு வந்துடும் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால் அவங்க ஆதிக்கம் செலுத்தணும்னு நினப்பாங்க நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா பெண்கள் ஆதிக்கம் செலுத்தும் போது நிறுத்தி நிறுத்தி பண்ணுவாங்க நமக்கு வரப்போகுது அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா டக்குன்னு ஸ்டாப் பண்ணிடுவாங்க ஸ்டாப் பண்ணி லைட்டாக அசக்குவாங்க நல்லா நம்ம கொடைக்கல்ல மாவாட்டோம்ல அந்த மாதிரி லைட்டாக ஒரு அசக அசக்கிட்டு அப்படியே கொஞ்சம் வெயிட் பண்ணுவாங்க ஏன் அப்படின்னாக்கா நமக்கு வரப்போகுதுன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம ஃபேஸ் ரியாக்ஷன் மாறி மறுபடியும் நார்மல் ஆகுது அப்படின்னாக்கா மறுபடியும் வந்து ஷேக் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க ஸோ இந்த மாதிரி பண்ணாக்கா கண்டிப்பாக வந்து ரெண்டு பேர்த்துக்கும் உச்சகட்டத்தோடைய நேரம் வந்து அதிகரிக்கும் அப்படின்றதுனால பெண்கள் வந்து ஆதிக்கம் செலுத்தக்கூடிய பொசிஷன் வந்து முதிர்க்கண்ணிகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பொசிஷன் அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னாக்கா அட்ஜஸ்டபுள் டாகி அட்ஜஸ்டபுள் டாகி அப்படின்னாக்கா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா நான் லாஸ்ட் டைம் ஒரு வாட்டி அந்த யோனி இன்பத்தை அதிகரிக்கிறதுல ஒரு டாப்பிக் ஒன்று சொல்லியிருந்தேன் என்ன அப்படின்னாக்கா ஆங்கிலிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் ஆங்கிலிங் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா உடலுறு வச்சுக்க வச்சுக்கும் போது அதை யோனியில் உடலுறு வச்சுக்கும் போது எந்த பொசிஷனில் ஜி ஸ்பாட்டோ இல்லை ஏ ஸ்பாட்டோ பாட்டோ உரசுது அப்படின்றத நம்ம பார்த்து அந்த பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம உடம்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது ஓகே ஒரு சில பேர் வந்து மெலிசாக இருப்போம் ஒரு சில பேர் கொஞ்சம் ஃபேட்டாக இருப்போம் ஒரு சில பேர் நார்மலாக ஜவ்வா ஜிவ்னு இருப்போம் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாக்கா கண்டிப்பாக வந்து செட் ஆகும் இந்த அட்ஜஸ்டபுள் டாகி எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா நார்மல் டாகி பொசிஷனில் இருக்கிறத விட பெண்களுக்கு கொஞ்சம் முதுவை கொஞ்சம் வளைச்சா மாதிரி இல்லை குனிஞ்சு மாதிரியான நார்மல் பொசிஷன் இருக்கும் ஆனால் இதில் வந்து நிமிந்தா மாதிரியான பொசிஷன் வந்து மாற்றி வச்சுக்கிறது இல்லை அப்படின்னாக்கா முன்னாடி எதாவது சப்போர்ட் வச்சுக்கிறது கட்டிலுக்கு மேலே பண்ணாமல் கட்டிலுக்கு கீழே பண்ணுறது கட்டிலுக்கு மேலே பண்ணாலும் அந்த மேலே ஒரு பீடிங் மாதிரி கொடுத்துருப்பாங்களா அதை பிடிச்சிக்கிட்டு நிமிந்தா மாதிரி பண்ணுறது ஏன் அப்படின்னாக்கா அந் எந்த பொசிஷனில் ஜீஸ் பாட்டு உரசுதோ அந்த மாதிரி பொசிஷனை அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணுவாங்க இப்போ ஆண்கள் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நேரத்தில் அதாவது ஏஜ் வந்து ஒரு டுவெண்ட்டி டூ தேர்ட்டி இருக்குன்னு வச்சுங்களேன் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணு இப்படி பண்ணுன்னு இவங்க சொல்லிகிட்டு இருப்பாங்க அந்த டைமில் வந்து பெண் வந்து இல்லை நான் இப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன்னு சொன்னாக்கா உனக்கு எப்படி இது தெரியும்னு சொல்லிட்டு புறமண்டையிலே ரெண்டு அடி விடுவாங்க ஸோ இந்த மாதிரியான நேரத்தில் அதாவது முப்பது வயசு தாண்டுச்சு அப்படின்னாக்கா பெண்களுடைய ஆதிக்கம் வந்து அதிகமாகும் நீங்கள் பண்ணக்குள்ளே இது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஈஸியாக சமாளிச்சிடலாம் ஓகே நீங்கள் இன்றைக்கி இப்படி பண்ணீங்கல்ல எனக்கு அதான் பிடிச்சிருக்கு ஸோ இப்படியே பண்ணி பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக வந்து எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஏன்னா சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் வந்து சொல்கிற விஷயம் இந்த விஷயம்லாம் எனக்கு பிடிக்கும் ஆனால் என்னுடைய கணவருக்கு எப்படி தெரிவிக்க தெரிவிப்படுத்துதுன்னு தெரியல ஏன்னா தெரியப்படுத்தினாக்கா உனக்கு எப்படி இது தெரியும்னு பிரச்சனை வந்தாலும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பயப்படுறாங்க ஸோ அதனால் நீங்கள் பண்ணக்குள்ளேயே இந்த மாதிரி வாட்டி பண்ணிங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிக்கலாம் நம்ம தகவல் புரிஞ்சு கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்